தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த கொரோனாவோட ரெண்டாவது வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு நாளைக்கு 1000 கேசஸ்க்கு மேலே ஃபைல் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு கொரோனா வந்திருக்கு. அது இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 தாண்டி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 25,000 இருந்துச்சு, அப்புறம் 30,000 ஆச்சு, இப்போ கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே இப்போ வந்து ஒரே நாளில் வந்து கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்குது. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இந்த கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போதிய அந்த கொரோனா பத்தின விழிப்புணர்வு இல்லாமல் போச்சு. கொரோனான்ற ஒன்று இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த சமூக இடைவெளியை பின்பற்றாததுனாலையும் இந்த மாஸ்க் போடாதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த கொரோனாவோட வேகம் ரெண்டாவது அலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்த அந்த வேவை விட இந்த ரெண்டாவது வேவ் வந்து ரொம்ப வேகமாகவே பரவிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9வது, 10வது, 11வது, 12வதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பித்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கேசஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கனால நிறைய ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த டீச்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து திரும்ப புதுசாக தாக்குதல் வந்து ஏற்பட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனால கருத்தில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு 9, 10, 11 அந்த 3 வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமையிலேருந்து வந்து மறு அறிவிப்பு வர வரைக்கும் ஸ்கூல்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் கிளாஸ்ல வந்துட்டு இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த 9வது, 10வது, 11வது வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வேறு நடக்க போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் வந்து பூத் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகளையும் தொடங்கப்படும் சொல்லி தேர்தல் கமிஷன் முடிவு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9வது, 10வது, 11வது வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து கிடையாதுன்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அது இல்லாமல் புதுச்சேரியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆலோசனை வந்து நடந்துட்டு இருக்கதாகவும் விரைவில் அதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து கேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பல மாநிலங்களில் வந்து லாக்டவுன் வந்து அமல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லாக்டவுன் தான் போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கேசஸ் திரும்பவும் ஒரு அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நேற்று ஒரே நாளில் 1000 பேரை வந்து தாண்டி இருக்குது. அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பாதிப்புகள் வந்து ஃபைல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டம் எங்கே ஒரு லாக்டவுன் போடப்படுமோ அப்படின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தரப்புலையும் மினிஸ்டர் வந்து அன்றைக்கி சொல்லியிருந்தாரு. இதேமாதிரி வந்து கொரோனா வைரஸ் திரும்ப அதிகமானுச்சு அப்படின்னா இன்னொரு லாக்டவுன் போடுறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வரி இருக்கா இல்லையான்றதை வந்து தேர்தல் ஆணையமும் வந்து பரிசீலனை வந்து செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யுது, இந்த வேட்பாளர்களுக்கு போய் வாக்கு சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதனால திருவிழாக்களுக்கு போகிற மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் திரும்ப பரவத்தின வாய்ப்புகள் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த கட்ட ஒரு லாக்டவுன் வந்துருமோன்ற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருந்திருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் போகிற போக்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து 35,000 கேசஸ் 40,000 கேசஸ்னு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தாரு. அது குறைஞ்ச பாடு கிடையாது. முதல்ல போன வருஷம் இதே மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு தான் மொத்த பாதிப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 40,000 பேருக்கு மேலே பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது. திரும்ப இந்த வேவ் வந்து இன்னொரு முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது இன்னொரு லாக்டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வயசானவங்க குழந்தைங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போகும்போது முகக்கவசம், அந்த ஹேண்ட் சானிடைஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாத அலைச்சலை வந்து குறைச்சிக்கிறதுக்கு பாருங்கள். சேஃபாக இருங்க.